வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிபர் கிரிப்டோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஸ்டேக் டிராப் பத்தி பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே ஏர் டிராப் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். ஏர் டிராப் அப்படின்றது வந்து ஒரு ப்ராஜெக்டை புதுசா ப்ரொமோட் பண்றதுக்கான ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏதாவது புதுசா லான்ச் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ராஜெக்ட் கிரிப்டோ மார்க்கெட்ல. ஸோ அந்த ப்ராஜெக்டை ப்ரொமோட் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட டோக்கனை வந்து ஃப்ரீயா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த டோக்கன்ஸை வந்து நீங்க ஃப்ரீயா வாங்கணும் அப்படின்னா, எதர் நீங்க அவங்களோட டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணணும், இல்ல ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணணும், இல்ல அவங்களோட யூடியூப் சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃப்ரீயா டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் இதுதான் வந்து ஏர் டிராப் அப்படின்றது. அண்ட் இதுல யாருனாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இதுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்க வந்து இந்த டாஸ்க்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு ரெடியா இருந்தா நீங்க யாருனாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் ஸ்டேக் டிராப் அப்படின்றது வந்து அப்படி கிடையாது. இதுவும் கிட்டத்தட்ட ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி தான். பட் எல்லாராலையும் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் ஒன்லி ஏதாவது ஒரு பர்டிகுலர் காயினை வந்து நீங்க ஸ்டேக் பண்ணிருக்கணும். அப்படி ஸ்டேக் பண்ணிட்டு இருந்தா மட்டுமே தான் வந்து இந்த ஸ்டேக் டிராப்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேக் டிராப் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால சீப்ல கிரிப்டோ இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க அப்ப வீடியோக்குள்ள போகலாம். மார்லின் நெட்வொர்க்கோட பான் டோக்கனை எப்படி ஸ்டேக் டிராப் மூலமா ஏர்ன் பண்ண போறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பான் டோக்கன் வந்து டிசம்பர் மாசம் லான்ச் பண்ணி இப்போ கரண்டா 3 சென்ட்ஸ்க்கும் மேல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இதோட டோட்டல் சப்ளை என்னன்னு கேட்டீங்கன்னா 10 பில்லியன் டோக்கன். அண்ட் கரண்டா வந்து 428 மில்லியனுக்கு மேல வந்து சர்க்குலேஷன்ல இருக்கு. இந்த பான் டோக்கன் தான் ரீசெண்டா வந்து ஒரு ஸ்டேக் டிராப் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு கிராஸ் செயின் ஸ்டேக் டிராப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ கிராஸ் செயின் ஸ்டேக் டிராப் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட அட்டம், டாட், ஐரிஸ், மேட்டிக், நியர், இது மாதிரி ஏதாவது ஒரு டோக்கன் இருக்கு. அண்ட் இந்த டோக்கனை நீங்க ஆல்ரெடி ஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆல்ரெடி நீங்க இந்த டோக்கன்ஸ் ஸ்டேக் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான ரிவார்டை வந்து உங்க நெட்வொர்க்ல நீங்க வாங்கிட்டு இருப்பீங்க. ஸோ அடிஷனலா இந்த பான் டோக்கனையும் நம்ம வந்து இந்த ஸ்டேக் டிராப் மூலமா ஏர்ன் பண்ணலாம். அதோட டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் இன்னைக்கு இந்த வீடியோல மேட்டிக் ஸ்டேக்கிங் மூலமா பான் டோக்கனை எப்படி ஸ்டேக் டிராப்ல ஏர்ன் பண்றது அப்படின்றத பத்தி தான் காட்ட போறேன். நம்ம வந்து ஆல்ரெடி மேட்டிக் எப்படி ஸ்டேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை ரெஃபர் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம அதை முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஃபர்தரா பான் டோக்கனை ஏர்ன் பண்றதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ உங்களோட மேட்டிக் டோக்கனை நீங்க டெலிகேட் பண்ணும் போதுல இங்க வேலிடேட்டர்ல ஆடிட் 1 அப்படின்ற ஒரு வேலிடேட்டர் இருக்காரான்னு செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த audit.1 அப்படின்ற வேலிடேட்டருக்கு உங்களோட டோக்கனை நீங்க டெலிகேட் பண்ணுங்க. ஸோ இதுக்கான ரீசனை நான் அப்புறமா சொல்றேன். பட் இந்த வேலிடேட்டருக்கு நீங்க டெலிகேட் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் மேட்டிக்கோட ஸ்டேக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும் பான் டோக்கனை ஏர்ன் பண்றதுக்கு. ஸோ அந்த ஸ்டெப்ஸுக்கான டீடைல்ஸ் வந்து இந்த சைட்ல இருக்கு. இந்த சைட்டோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை கூட நீங்க ரெஃபர் பண்ணி பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்களோட மெட்டாமாஸ்க் வேலெட் வந்து நீங்க லான்ச் பண்ணுங்க. அண்ட் லான்ச் பண்ணும்போது பை டிஃபால்ட்டா ஈத்தீரியம் மெயின் நெட் அப்படின்னு லான்ச் ஆகும். ஸோ இதை செலக்ட் பண்ணி கீழே கஸ்டம் ஆர்பிசி அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. அண்ட் இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நெட்வொர்க் நேம் வந்து மேட்டிக் மெயின் நெட் அப்படின்னு கொடுங்க. அண்ட் இந்த நியூ ஆர்பிசி யூஆர்எல் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த யூஆர்எல் இடத்துல இதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். ஸோ கஸ்டம் ஆர்பிசி நெட்வொர்க் வந்து மேட்டிக் மெயின் நெட் கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த யூஆர்எல் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி இந்த நெட்ஒர்க்கை வந்து கிரியேட் பண்ணிட்டேன், அதனால தான் வந்து எனக்கு இந்த மெசேஜ் கொடுக்குது. அண்ட் இந்த செயின் ஐடி வந்து 137 சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் கரன்சி சிம்பிள் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ ஜஸ்ட் மேட்டிக் கொடுத்துக்கோங்க. அண்ட் பிளாக் எக்ஸ்ப்ளோரரும் ஆப்ஷனல் தான். ஸோ இது வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் கொடுத்துட்டு இங்கே சேவ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா, இங்கே இந்த ட்ராப் டவுனில் மேட்டிக் மெயின் நெட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நெட்ஒர்க் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 மேட்டிக் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த ஸ்டெப்பை முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்மளோட வேலிடேட்டர்ஸ், அதாவது நம்ம மேட்டிக் வேலிடேட்டர்ஸ்லாம் வந்து இந்த நெட்ஒர்க்ல அவைலபிளா இருக்காங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த மேட்டிக் நெட்ஒர்க் நீங்க போனீங்கன்னா உங்களோட வேலிடேட்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ என்னோட வேலிடேட்டர் பார்த்தீங்கன்னா மேட்டிக் ஃபவுண்டேஷன் நோட் 7. ஸோ நீங்க இப்போ புதுசா ஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி audit.1 வந்து டெலிகேட் பண்ணியிருப்பீங்க. நீங்க ஆல்ரெடி வந்து ஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட வேலிடேட்டரை அப்படியே இருக்கட்டும். அண்ட் இந்த வேலிடேட்டர் அங்க இருக்காங்களா அப்படின்றத மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். அகெயின் இந்த லிங்க்ல போயிட்டு இந்த வேலிடேட்டர்ஸ் லிங்க் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து மெர்லினோட வேலிடேட்டர்ஸ் லிங்க் வரும். ஸோ இந்த டிராப் டவுனை கிளிக் பண்ணீங்கன்னா மேட்டிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மேட்டிக்கோட எல்லா வேலிடேட்டர்ஸும் இங்கே டிஸ்பிளே ஆவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேட்டிக் ஃபவுண்டேஷன் 6 இருக்கு. ஸோ நான் வந்து மேட்டிக் ஃபவுண்டேஷன் 7 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மேட்டிக் ஃபவுண்டேஷன் நோட் 7 அவைலபிளாக இருக்கு.
அண்ட் இங்கே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆடிட் டாட் ஒன்னும் அவைலபிளாக இருக்கு. ஸோ நம்ம வந்து நோட் 7 இல்லை ஆடிட் டாட் ஒன் எதனால நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட வேலிடிட்டேஸ் வந்து அவைலபிளாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம டைரெக்டாக இப்போ எப்படி பாண்ட் டோக்கனை ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த லிங்க் இருக்கு இல்லையா, ஆப் டாட் மர்லின் ப்ரோ ஸ்லாஷ் ஃப்ளோமெண்ட் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கு இல்லையா, இந்த லிங்கை ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த லிங்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் இந்த கனெக்ட் வேலெட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மெட்டாமாஸ்க் வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கும். ஸோ கனெக்ட் பண்ணுறோம் நான் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு என்னோட மெட்டாமாஸ்க் வேலெட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மெட்டாமாஸ்க் வேலெட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டைவின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. அண்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து மேட்டிக் சேடைன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டியிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது காயின் நியர் டாட் ஐரிஸ் இல்லை பிஎன்பி காஸ்மோஸ் இது மாதிரி ஏதாவது காயின் நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணுறீங்கன்னா ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. பட் நம்ம இப்போ வந்து மேட்டிக் பண்ணுறதுனால மேட்டிக்கை சூஸ் பண்ணுவோம். ஸோ செலக்ட். ஸோ இங்கே நம்ம வந்து ஒரு மூணு அட்ரஸ் டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபஸ்ட் அட்ரஸ் வந்து என்டர் யுவர் எம்பாண்ட் ரிவார்ட் அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸ் தான் வந்து ஸோ உங்களோட வேலட் அட்ரஸ். ஸோ மேட்டிக் மெயின் நெட் இருக்கு இல்லையா, இதோட வேலட் அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க அண்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் என்டர் யுவர் ஸ்டேக்கிங் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா, இந்த ஸ்டேக்கிங் அட்ரஸ் வந்து நம்மளோட மேட்டிக் வேலெட்லேருந்து காப்பி பண்ண வேண்டியிருக்கோம். நம்ம இங்கே தான் ஸ்டேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே மை அக்கௌண்ட்டில் இந்த அக்கௌண்ட் அட்ரஸ் இருக்கு இல்லையா, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க அண்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட வேலட் அட்ரஸும் நம்ம ஸ்டேக்கிங் அட்ரஸும் சேமாக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும், 100% ஸ்டேக் டோக்கன்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்தால் தான் கரெக்டுன்னு அர்த்தம். அண்ட் அதுக்கப்புறமா ஜென்ரேட் அட்ரஸ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி ஒரு அட்ரஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த ஸ்லைட் பார் இருக்கு இல்லையா, இதை வந்து ஸ்லைட் பண்ணிவிட்டு இந்த பாண்டட் அப்படின்னு இந்த பட்டன் சேஞ்ச் ஆகும். இதை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த ஸ்டெப் 5ல வந்து இந்த வேலட் அட்ரஸ் நம்மளோட வேலட் அட்ரஸ் இருக்கு இல்லையா, மேட்டிக்கோட மெயின் நெட் வேலட் அட்ரஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வேலட் அட்ரஸ்ல இருந்து இந்த வேலட் அட்ரஸ்க்கு அதாவது இந்த யூனிக் அட்ரஸ் ஜென்ரேட் ஆச்சு இல்லையா, இதுக்கு வந்து ஜீரோ மேட்டிக் டிரான்சாக்ஷன் வந்து ஒன்று சென்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதை சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட டிரான்சாக்ஷன் ஹேஷை வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டோம்னா நம்மளோட வேலை வந்து முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட மெயின் நெட் மேட்டிக் நெட்ஒர்க்ல இருந்து நம்ம இந்த அட்ரஸ்க்கு வந்து ஜீரோ மேட்டிக் சென்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் மேட்டிக் மெயின் நெட்ல தான் இருக்கு. அண்ட் இதில் போயிட்டு நம்ம சென்ட் பண்ணுவோம், அட்ரஸ் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜீரோ மேட்டிக், ஜீரோ மேட்டிக் நம்ம சென்ட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபீ வந்து இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. இதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை, ஏன்னா வந்து ஜீரோ மேட்டிக் தான் நம்ம சென்ட் பண்ண போகிறோம். பட் அதுக்கான கேஸ் ஃபீ வந்து நம்ம பே பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ இப்போ லட்சியம் வந்து நான் ஜீரோ கேஸ் ஃபீன் போட்டேன்னா வந்து என்னோட இது சேஞ்ச் ஆயிரும். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் போகும். அண்ட் ஸ்டில் வந்து கேஸ் ஃபீ ஜீரோ. இப்போ கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஃபெயில் ஆகும் மேக்ஸிமம், ஏன்னா வந்து நம்ம கேஸ் ஃபீ வந்து சென்ட் பண்ணால் தான் வந்து நமக்கு இந்த டிரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் இந்த அக்கௌண்ட்டில் வந்து கொஞ்சமாவது மேட்டிக் வச்சிருக்கணும். ஸோ இந்த மேட்டிக் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா சென்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். உங்களோட மேட்டிக் வெப் வேலெட்டுக்கு போங்க. இங்கே வேலெட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மேட்டிக் வேலெட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். அண்ட் உங்களோட ஈத்தேரியம் வேலெட்டும் இங்கே டிஸ்பிளே ஆகும். நம்ம இங்கே கிரியேட் பண்ண இந்த மெயின் நெட் மேட்டிக் மெயின் நெட் வேலெட் தான் இந்த வேலெட்டு, அண்ட் இந்த ஈத்தேரியம் மெயின் நெட் தான் இந்த வேலெட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈத்தேரியம் வேலெட் கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து வேல்யூ இருக்கு, பட் மேட்டிக் வேலெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து ஜீரோ யூஎஸ்டி தான் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஈத்தேரியம் வேலெட்டில் உள்ள என்னோட 2500 மேட்டிக்ல கொஞ்சம் மேட்டிக்கை நான் வந்து என்னோட இந்த மேட்டிக் மெயின் நெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். ஸோ அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மேட்டிக் வேலெட்டில் இந்த டெபாசிட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி இந்த கண்டினியூ டு டெபாசிட் கொடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஈத்தியம் நெட்ஒர்க்லேருந்து என்னோட மேட்டிக் நெட்ஒர்க்குக்கு நான் மேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பட் ஸோ அதனால் நான் வந்து இதை செலக்ட் பண்ணுறேன். இங்கே எனக்கு வந்து ஈத்தியம் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகுது, மேட்டிக் டிஸ்பிளே ஆகலை. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணுங்க. இங்கே மேலே வந்தீங்கன்னா ஸ்விட்ச் டு பிளாஸ்மா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா பிளாஸ்மாக்கு ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் ஆகும். ஸோ ஸ்விட்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ அகெயின் வந்து டெபாசிட் கிளிக் பண்ணுங்கள். அகெயின் கண்டினியூ டு டெபாசிட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஈத்தியரியம் நெட்ஒர்க்கில் உள்ள மேட்டிக்கும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ என்னோட மேட்டிக் வந்து 2500 மேட்டிக் இருக்குது. ஸோ நான் ஒரு 200 மேட்டிக்கை வந்து என்னோட மேட்டிக் நெட்ஒர்க்குக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ டெபாசிட் டு மேட்டிக் நெட்ஒர்க் கொடுங்க. அண்ட் ரிமெம்பர், நீங்கள் வந்து உங்களோட ஈத்தியரியம் நெட்ஒர்க்லேருந்து உங்களோட மேட்டிக் நெட்ஒர்க்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கான கேஸ் ஃபீ வந்து நம்ம பே பண்ண வேண்டியிருக்கோம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஸோ $8 to $9 கிட்ட வந்து எனக்கு கேஸ் ஃபீ பே பண்ண வேண்டியிருக்கு. ஸோ லெட்ஸ் சீ என்னால் வந்து இந்த கேஸ் ஃபீயை ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ எடிட் கிளிக் பண்ணி அட்வான்ஸ்டு போயிட்டு இந்த கேஸ் லிமிட்டை வந்து நான் கம்மி பண்ணி பார்க்குறேன். ஸோ என்ன ஆகுனா கேஸ் லிமிட்டை நம்ம கம்மி பண்ணோன்னா ரொம்ப டிலேடாக தான் வந்து மைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த நான் கேஸ் லிமிட்டை கம்மி பண்ண உடனே எனக்கு வந்து ஒரு $5.67 வந்துருச்சு. ஸோ இப்படி நான் சேவ் பண்ணிட்டு இந்த டிரான்சாக்ஷனை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். லெட்ஸ் சீ குயிக்காக முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டெபாசிட்டிங் மேட்டிக் அப்படின்னு சொல்லி வருது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 கன்ஃபர்மேஷன் முடியணும். இந்த 6 கன்ஃபர்மேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளோட மேட்டிக் வந்து இந்த ஈத்தீரியம் நெட்ஒர்க்லேருந்து இந்த மேட்டிக் நெட்ஒர்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் முடிகிறதுக்கு கண்டிப்பாக லேட் ஆகும். இன்கேஸ் நம்ம சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கேஸ் ஃபீ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ உங்கள் மெட்டாமாஸ்க் வேலெட்டை லான்ச் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும். ஸோ இதை கிளிக் பண்ணலாம். டிரான்சாக்ஷன் ஹேஷை காப்பி பண்ணிவிட்டு ஈத்தர் ஸ்கேனில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிரான்சாக்ஷன் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கன்ஃபர்மேஷன் எஸ்டிமேட்டட் கன்ஃபர்மேஷன் டியூரேஷன் வந்து 6 hours மேலே ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. பட் சம்டைம்ஸ் வந்து குயிக்காகவே முடிஞ்சிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகிடுச்சு அண்ட் அவுட் ஆஃப் கேஸ் அப்படின்னு சொல்லி காட்டிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம டிரான்சாக்ஷன் ஃபீயை இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அகெயின் வந்து கேஸ் ஃபீயை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த டைம் நான் வந்து 250 மேட்டிக் காயின் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு $6.6 ஒர்த் ஆஃப் மேட்டிக் காயினை வந்து நான் சென்ட் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அகெயின் அங்கேருந்து 0 மேட்டிக் நான் சென்ட் பண்ணும் போதில் எனக்கு வந்து கேஸ் ஃபீ பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ டெபாசிட் டு மேட்டிக் நெட்வொர்க் கொடுப்போம் அண்ட் இங்கே நம்மளோட கேஸ் ஃபீ வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ $9 காட்டுது. ஸோ இங்கே எடிட் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஸ்லோவில் வந்து $7.55 இருக்குது. ஸோ இதை வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்லோ கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் லெட்ஸ் சீ இது எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் இது கொஞ்சம் குயிக்காக போகும்னு நினைக்கிறேன். எஸ்டிமேட்டட் கன்ஃபர்மேஷன் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா less than 2 minutes போட்டிருக்கு. ஓகே, ஸோ டெபாசிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி மெசேஜ் இருந்துச்சு நமக்கு. வேலெட்டை ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட வேலெட்லேருந்து ஒரு 250 மேட்டிக் வந்து ஆல்ரெடி விட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 8 minutes to 9 minutes அப்புறம் நம்ம சென்ட் பண்ண 250 மேட்டிக் நம்மளோட மேட்டிக் வேலெட்டுக்கு கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பான் நெட்ஒர்க்கில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அகெயின் ஸ்டெப் 5 கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த டிரான்சாக்ஷன் ஐடியை காப்பி பண்ணிக்கோங்க அண்ட் வேலெட் அகெயின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மேட்டிக் மெயின் நெட் வேலெட்டில் தான் இருக்கணும். நமக்கு வந்து 250 மேட்டிக் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் சென்ட் பண்ணணும். அட்ரஸை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 மேட்டிக் நம்ம வந்து இப்போ சென்ட் பண்ண போகிறோம். ஸோ கேஸ் ஃபீ இதெல்லாம் அப்படியே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கேஸ் ஃபீ வந்து கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட வெரி லெஸ் கேஸ் ஃபீ தான். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ டிரான்சாக்ஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இங்கே காப்பி டிரான்சாக்ஷன் ஐடின்னு இருக்கு இல்லையா, இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அகெயின் இங்கே வந்து ஸ்டெப் 6 என்டர் த டிரான்சாக்ஷன் ஹேஷ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வெரிஃபை இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த செகண்ட்லேருந்து நம்மளோட MPOND StakeDrop வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது என்ன ப்ரோ எம் பாண்ட் அப்படின்னு சொல்றீங்க, வல்லன பாண்ட் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ எம் பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இப்போ வேற ஒன்றும் இல்லை, பாண்ட் அப்படின்றது வந்து ஒரு டோக்கன், எம் பாண்ட் அப்படின்றது வந்து 1 million பாண்ட். ஆக்சுவலாக 1 million பாண்ட் வந்து =1 MPOND அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து ஃப்ராக்ஷன்ஸில் பாண்ட் கிடைச்சிட்ருக்கோம், எம் பாண்ட் கிடைச்சிட்ருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி ரிவார்டே வந்து 2.19 MPOND. ஸோ 2.19 MPOND அப்படின்றது வந்து 2 million ப்ளஸ் பாண்ட் டோக்கன்ஸ் வந்து டெய்லி ரிவார்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் நமக்கு வந்து ஃப்ராக்ஷன்ஸில் MPOND கிடச்சிட்டு இருக்கும். அண்ட் அந்த MPOND வந்து நம்ம லேட்டர் ஸ்டேஜில் பாண்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம எக்ஸ்சேஞ்சில் போட்டு சேல் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்டேக் ட்ராப் வந்து December 2020 ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இது வந்து இன்னும் அனதர் 24 months வந்து கண்டினியூ ஆகும். ஸோ கிட்டத்தட்ட வந்து December 2022 வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்றது தான் வந்து இந்த சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த ஸ்டேக்கிங் ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும்னா தாராளமாக கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட வேலெட்டில் இந்த மேட்டிக் மெயின் நெட்ஒர்க்கில் நமக்கு வந்து MPOND வந்து ரிசீவ் ஆகும். அதை வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.
லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து காயினை வாங்கி அப்படியே எக்ஸ்சேஞ்சில் விட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி விட்டு வைக்காம இந்த மாதிரி ஸ்டேக்கிங் ப்ரோக்ராமில் போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிவார்ட் கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி ஸ்டேக் டிராப் நடக்கும் போதுல அடிஷனல் ரிவார்ட்ஸும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் புதுசாக நீங்கள் ஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அண்ட் முக்கியமாக வந்து இந்த ஈத்தீரியம் நெட்ஒர்க்லேருந்து மேட்டிக் நெட்ஒர்க்கு நம்ம டோக்கனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஸ்டெப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது அதில் இஷ்யூ இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி என்னை ரீச் அவுட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் ஒன் மோர் விஷயம், நான் உங்களுக்கு வந்து அடிக்கடி மென்ஷன் பண்ணிட்டு இருந்தேன், நீங்கள் வந்து டெலிகேட் பண்ணும்போதுல ஆடிட் ஒன் அப்படின்ற ஒரு வேலிடேட்டருக்கு வந்து டெலிகேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ நம்ம சேனலில் அடுத்து வந்து இன்னொரு ஸ்டேக் ட்ராப் பற்றின வீடியோ போட போகிறோம். அண்ட் அந்த ஸ்டேக் ட்ராப் பற்றின வீடியோவுக்கு இந்த ஆடிட் ஒன் வேலிடேட்டரை யூஸ் பண்ணிங்கன்னா அடிஷனல் ரிவார்ட்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அந்த ஒரு ரீசன்க்காக தான் நான் வந்து என்ன சொன்னேன்னா audit.1 அப்படின்ற வேலிடேட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி ஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நோ வரிஸ், audit.1 யூஸ் பண்ணலன்னா அடிஷனல் ரிவார்ட்ஸ் தான் கிடைக்காது, மற்றபடி உங்களுக்கு நார்மல் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து வரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கூட நம்புறேன். வீடியோ பற்றின ஒப்பீனியை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சீக்கிரம் கிரிப்டோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.